மலேசிய ரக்பி விளையாட்டில் தமக்கான அடையாளத்தை உருவாக்கி ஆசிய மற்றும் தேசிய நிலையில் நடுவராக பணியாற்றிய கே மணியம் இன்று காலமானார். விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டிற்காக பங்காற்றிய செகு மணியம் என்று அழைக்கப்பட்ட இவர் புற்றுநோய் காரணமாக தமது 75வது வயதில் மரணம் அடைந்தார். புற்றுநோயால் அவதியுற்று வந்த மணியம் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 9:20 மணி அளவில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள தமது இல்லத்தில் காலமானார். மலேசிய ரக்பி விளையாட்டு மன்றம் அவரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மணியத்தின் சேவையையும் நினைவு கூர்ந்துள்ளது. டைப்பிங்கில் ஆசிரியராக பணியாற்றி வந்த அவர் கிள்ளான் பள்ளத்தாக்கில் ரக்பி போட்டிகளை தொடக்கி வைப்பதற்காக பேருந்து மற்றும் ரயில் வழியாக பயணம் செய்த இவரது அர்ப்பணிப்பு இன்று வரை பேசப்படுகிறது. ரக்பி விளையாட்டின் வளர்ச்சிக்காக அவர் தமது வாழ்க்கையில் அதிகமான தியாகங்களை செய்திருப்பதாக பேரா மாநில ரக்பி சங்க உதவித் தலைவர் எஸ் சிவகுமார் தெரிவித்துள்ளார். அவரோட இழப்பு எங்களுக்கு ரொம்ப ஒரு சோகமான காரியமா இருக்குது. ஏசியாலேயே அவர் ஒரு பெரிய லேஜனா நாங்க இது பண்ணி வச்சிருக்கோம். அவரு பெரிய பதவி இருக்கிற ஒரு தமிழராக அவருக்கு ஒரு பதவி, பெரிய பதவி கிடைச்சிருக்கு. அவர் ஏசியாலேயே அவர் ஒரு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க இன் ஏசியா as a டெவலப்பிங் ஆஃபீஸர் ஃபார் ரெஃப்ரீஸ். 1975 ஆண்டு பள்ளி அளவிலான போட்டிகளுக்கு நடுவராக தனது வாழ்க்கையை தொடங்கிய மணியம் 1980களில் தேசிய மற்றும் ஆசிய அளவிலான போட்டிகளுக்கு நடுவராக இருந்து 1990 ஆண்டு அப்பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்.